ஜூலை 11 பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பதவியேற்ற போதே அவருக்கு சிக்கல்கள் தொடங்கிவிட்டன. பட்டாபிஷேகம் ஒரு பக்கம் நடந்த வேளையில் முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு நெருக்கமான சந்திரசேகர், எடப்பாடிக்கு நெருக்கமான தொழிலதிபர் செய்யாதுரை ஆகியோரின் இடங்களில் வருமான வரித்துறை ரெய்டு நடந்தது. இந்த ரெய்டு தாக்குதல் அத்தோடு நிற்கவில்லை. மதுரையில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாருக்கு நெருக்கமான அன்னை பாரத், எடப்பாடிக்கு நெருக்கமானவர்களின் ஆர்.ஆர். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனங்கள் மீது ரெய்டுகள் பாய்ந்தன. மதுரை சோதனையில் கணக்கில் வராத 165 கோடி ரூபாய் பணம், 14 கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இவை தவிர குட்கா வழக்கில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா உள்ளிட்டோரை சிபிஐ விசாரிக்க தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இப்படி ரெய்டுகளும் விசாரணைகளும் தன் தரப்பின் மீது இறுகுவதால் டெல்லியை சமாதானப்படுத்த முடிவெடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் ஏற்பாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தின் பிரிவு உபசார விழாவில் கலந்து கொள்ள எடப்பாடிக்கு அழைப்புதழும் வந்து சேர்ந்தது. சகல பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் டெல்லிக்கு போன எடப்பாடிக்கு நேர்ந்ததெல்லாம் அவமானம்தான் என்கிறார்கள் அவருடன் பயணித்தவர்கள். இது தொடர்பாக எடப்பாடியின் ஆதரவாளர்களான முன்னாள் அமைச்சர்கள் சிலரிடம் பேசினோம். டெல்லி பயணத்தை அரை மனதோடுதான் ஒப்புக்கொண்டார் எடப்பாடி. எதற்கெடுத்தாலும் அவர்களிடம் போய் நின்றால் தொண்டர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்றார். ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்த ரெய்டு நடைபெறுவதால் ஆதரவாளர்களிடையே ஏற்பட்டிருக்கும் பதற்றத்தை தணிக்க அவர் பயணப்பட வேண்டியதாகிவிட்டது. தொடக்கத்தில் முர்மு பதவியேற்பு விழாவையெல்லாம் முடித்துவிட்டு சென்னை திரும்பத்தான் திட்டமிடப்பட்டது. 5 நாட்கள் டெல்லி புரோகிராம் போடப்பட்டு சென்னையில் நடைபெறவிருந்த விலைவாசி உயர்வு எதிர்ப்பு போராட்டத்தை கூட ஜூலை 27 தள்ளி வைத்தார். ஜூலை 23 ராம்நாத் கோவிந்தின் பிரிவு உபசார விழாவில் மோடியை சந்திக்க 5 நிமிடங்கள் எடப்பாடிக்கு ஒதுக்கப்பட்டன. பன்னீரின் மகன் ஓ.பி. ரவீந்திரநாத்துக்கு கூட அழைப்புதழ் அனுப்பப்படாததால் நாங்களும் நம்பிக்கையுடன் இருந்தோம். ஆனால் நடந்தது எல்லாம் உள்டா. அசோகா ஹோட்டலில் நடந்த அந்த விழாவில் இடைக்கால பொதுச் செயலாளராக பதவியேற்றதால் தனக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவிப்பார் என எதிர்பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி. கட்சி ரீதியிலான கோரிக்கைகளை தன் பெயரிலான லெட்டர் பேடில் எழுதி மோடியிடம் கொடுக்க வைத்திருந்தார். ஆனால் எதையும் மோடி கண்டுகொள்ளவில்லை. எடப்பாடி கொடுத்த லெட்டரை பிரித்து கூட பார்க்காமல் அதை அவரிடமே கொடுத்த பிரதமர், நீங்கள் அமித்ஷாவிடம் பேசிக் கொள்ளுங்கள் என்று அண்ணாமலையை பார்த்து சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். 40 செகண்ட் கூட இந்த சந்திப்பு நீடிக்கவில்லை. இதில் எடப்பாடி டோட்டல் அப்செட். கவலைப்படாதீங்கன்னா அமித்ஜியை பார்த்து பேசிடலாம் என்று அண்ணாமலை சமாதானம் செய்த போது, நீங்க அவர்கிட்ட டைம் பிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க என்று கடுகடுப்புடன் கூறிவிட்டு தமிழ்நாடு இல்லத்துக்கு திரும்பினார் எடப்பாடி. அன்றிரவு 9 மணி ஆகியும் அண்ணாமலையிடமிருந்து அழைப்பு ஏதும் வரவில்லை. வேலுமணி மூலமாக அண்ணாமலையை போனில் பிடித்த எடப்பாடி, முதல் பொதுக்குழு கூட்டம் நினைச்ச மாதிரி நடக்கல, அவ்வளவு டென்ஷன்லயும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஆதரவு கேட்ட நீங்க நேரம் கேட்ட போது நான் உங்களை சந்திச்சேன், உங்க தேவைக்கு எங்களை பயன்படுத்திக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க என்று வெடித்து விட்டார் எடப்பாடி. உடனே, அண்ணா கொஞ்சம் பொறுங்க, நான் அமித்ஜி ஆபீஸ்ல பேசிக்கிட்டு தான் இருக்கேன், அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, எப்படியும் காலையிலுக்குள்ள அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடும் என்று அண்ணாமலையிடமிருந்து சமாதான பதில் வந்தது. ஆனால் ஜூலை 24 காலை 8 மணி வரை அமித்ஷாவின் அப்பாயின்மெண்ட் கிடைக்கவில்லை. அமித்ஷா அலுவலகத்திலிருந்து, இதென்ன அவ்வளவு முக்கியமான பிரச்சனையா, டைம் இல்லைன்னு சொல்லிடுங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று சொன்னதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. அமித்ஷாவின் வீட்டு கதவடைக்கப்பட்டதும் உச்சக்கட்ட டென்ஷன் ஆகிவிட்டார் எடப்பாடி. அண்ணாமலையும் போனை எடுக்காததால் உடனே சென்னைக்கு டிக்கெட் போட சொன்னார். ஆனால் வேலுமணி கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னே, வயிற்று வலி நமக்குத்தான் அவங்களுக்கு இல்ல என்று சொல்லவும், இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, நம்ம கட்சி வேலையை ஒழுங்கா பார்த்தாலே போதும், யாரையும் பார்க்க தேவையில்லை, யாரை நம்பியும் நாம கட்சி நடத்தல, அழைப்புதழுக்கு மதிப்பு கொடுத்து வந்தோம், பிரதமரையும் பார்த்தாச்சு, எதுவா இருந்தாலும் ஊர்ல பாத்துக்கலாம், பிரதமர் 28 சென்னை வரும்போது பேசிக்கலாம் என்று ரொம்பவே டென்ஷனாக பேசினார். அதற்கு மேல் அங்கு இருக்க யாருக்குமே விருப்பம் இல்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது எடப்பாடியின் நேரம் அறிந்து அவரை சந்திக்க காத்திருந்தது பாஜக தரப்பு. சீட் குறைவாக கொடுத்தாலும் எந்த இடத்திலும் அவர்களை எடப்பாடி உதாசீனப்படுத்தியதில்லை. ஆனால் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் சந்திக்க நேரம் கேட்டும் 20 நிமிடங்கள் கூட கொடுக்க மனம் வரவில்லை என்றால் அந்த கூட்டணி எதற்கு என்கிற கோபம் அதிமுகவின் 2 தலைவர்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. இந்த விரிசல் அதிகரித்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறுவதற்கான சூழல் அதிகம் என்றனர். இதற்கிடையே டெல்லியில் நடைபெற்ற விஷயங்களை ஒன்று விடாமல் அந்த சமயத்தில் மருத்துவமனையில் இருந்த பன்னீருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் எடப்பாடியுடன் பயணித்த வழக்கறிஞர்கள் டீமில் இருந்த ஒருவர். எடப்பாடி புறக்கணிக்கப்பட்ட தகவல் கிடைத்ததும் பன்னீர் ரொம்பவே குஷியாகிவிட்டார் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். டெல்லியிலிருந்து பன்னீரிடம் பேசியவர்கள், நெடுஞ்சாலை துறையில் 4,800 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக, எடப்பாடி மீது தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் அவருக்கு சிக்கல் வரப்போவது உறுதி என்கிற தகவலை சொன்ன பிறகுதான், வீட்டுக்கு கிளம்பலாம்பா, போட்டி பொதுக்குழு ஏற்பாட்டை பார்க்கணும் என்று உற்சாகத்தோடு டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கிறார் பன்னீர். டிஸ்சார்ஜ் ஆன வேகத்திலேயே 14 மாவட்ட செயலாளர்களை
ஒருவரை புதிதாக நியமித்து அவரிடமிருந்து அறிவிப்பும் வெளியானது. கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளராக வைத்திலிங்கமும், துணை ஒருங்கிணைப்பாளராக கூப்பா கிருஷ்ணன், ஜே சி டி பிரபாகர், பி ஹெச் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் எம் சி சம்பத், கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோரை கட்சியிலிருந்தே நீக்கியும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் பன்னீர்செல்வம். இதுகுறித்து பன்னீர் தரப்பில் சிலரிடம் பேசினோம். அதிமுகவில் இரட்டை தலைமை இருந்தபோது கட்சியிலிருந்து சுமார் 800 பேருக்கு மேல் நீக்கப்பட்டனர். இவர்களில் பாதி பேர் பன்னீரின் ஆதரவாளர்கள் தான். அவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்கும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பன்னீர்செல்வம். டெல்லியிலிருந்து எங்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைத்துவிட்டது, அதனால்தான் புதிய நிர்வாகிகள் நியமனத்தை வேகப்படுத்தியிருக்கிறோம். மாவட்ட அளவில் செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்டி மாநில அளவில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். சசிகலாவில் தொடங்கி அன்வர் ராஜா, பெங்களூரு புகழேந்தி என கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் அண்ணனுக்கு ஆதரவாக நிற்கப் போகிறார்கள். ஊராட்சி செயலாளர், தொகுதி செயலாளர், தொகுதி இணைச் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை கட்சியிலிருந்து எடுத்ததால் பலர் அதிருப்தியில் இருந்தனர். அந்த பொறுப்புகளை மீண்டும் கொண்டுவரப்போவதாக பன்னீர் அறிவித்திருக்கிறார். ரெய்டு தீவிரமாவதால் இப்போதே பல முன்னாள் அமைச்சர்கள் எங்களோடு பேச தொடங்கியிருக்கிறார்கள். சென்னைக்கு வரும் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார் பன்னீர்செல்வம். அந்த சந்திப்பு நிகழும் போது அதிமுகவில் பல மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்திருக்கும் என்கிறார்கள். அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தை வைத்து செஸ் ஆட ஆரம்பித்திருக்கிறது பாஜக. எடப்பாடி நேரம் கேட்டு அமித்ஷா மறுத்த அதே நாளில் உடல் நலத்தை விசாரிப்பது போல மத்திய அமைச்சர் ஒருவர் பன்னீரிடம் பேசி அடுத்த கட்ட வேலைகளை தீவிரப்படுத்துங்கள் என்றாராம். இது எடப்பாடி முகாமை ஏகத்துக்கும் உஷ்ணமாக்கியிருக்கிறது. எடப்பாடிக்கு மிக நெருக்கமான கொங்கு மண்டல முன்னாள் அமைச்சர் ஒருவர் தேவையில்லாமல் எங்கள் கட்சி விவகாரங்களுக்குள் மூக்கை நுழைக்கும் வேலையை செய்து வருகிறது பாஜக. ஒருபுறம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிடுவதில்லை என்று சொல்லிக் கொண்டே, மறுபுறம் பன்னீர் மூலமாக குழப்பத்தை விளைவிக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது. கடந்த 8 ஆண்டுகளில் 10 மாநிலங்களில் பாஜகவினர் எப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமாக குழப்பங்களையும் சூழ்ச்சிகளையும் செய்து ஆட்சிக்கு வந்தார்களோ, எப்படி பல கட்சிகளை உடைத்து நாசம் செய்தார்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கள் கட்சிக்குள்ளும் குழப்பத்தை ஏற்படுத்தி கட்சியை உடைத்து எங்கள் வீழ்ச்சியில் அவர்கள் வளர்ந்து விடலாம் என நினைக்கிறார்கள். இது மிக கீழ்மையான இரண்டாம் தர அரசியல். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவர்களின் உதவி எங்களுக்கு தேவையில்லை. அவர்கள் குட்டையை குழப்பாமல் இருந்தாலே எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் சரி செய்து கொள்வோம். சொல்ல போனால் எங்களை நம்பித்தான் பாஜக இருக்கிறதே தவிர அவர்களை நம்பி நாங்கள் இல்லை. அட்ரஸே இல்லாமல் இருந்த பாஜகவுக்கு 4 MLAக்கள் கிடைத்தது எங்களால் தான். தேர்தல் சமயத்தில் இரட்டை இலை ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை என வாய்விட்டு பிரச்சாரம் செய்ததெல்லாம் அவர்களுக்கு மறந்து போய்விட்டது போல. இன்னும் தமிழ்நாட்டில் வெகுமக்கள் ஆதரவில்லாத கட்சியாகத்தான் இருக்கிறது பாஜக. அதை அவர்கள் உணர வேண்டும். தமிழ்நாட்டில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்திருக்கிற ஒரு கட்சியிடம், கோடிக்கணக்கில் தொண்டர்கள் உள்ள ஒரு கட்சியிடம் இவர்களது சித்து வேலைகள் பலிக்காது. ஆட்சி அதிகாரம் ஆணவத்தோடு நடந்து கொண்டவர்களுக்கெல்லாம் தக்க பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், இனியும் கற்றுக் கொடுப்பார்கள். அதிமுக பேரியக்கத்தால் பல்வேறு பதவிகளை அனுபவித்து கட்சியால் வளர்ந்த பன்னீரும் இது புரியாமல் அவர்களின் தயவை தேடுகிறார். பன்னீரை அவர்கள் வளர்த்து விட போவதில்லை. அவர்கள் அவரை ஒரு பொம்மை போல வைத்து விளையாடுகிறார்கள். இது பன்னீருக்கு புரியவில்லை என்றார் சூடாக. ஜூலை 25 மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவுக்கு சரியான எதிரி அதிமுக தான், நாங்கள் தான் மாற்று என்று சொல்பவர்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு பாடம் என்று செல்லூர் ராஜு பாஜகவுக்கு எதிராக மறைமுகமாக வெடித்து தீர்த்திருக்கிறார். இதே மனநிலைதான் அதிமுகவின் பெரும்பாலான நிர்வாகிகளிடம் ஏற்பட்டிருக்கிறது.